இப்போ சோசியல் மீடியாக்களில் அதிகமாக பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய வாக்குவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஜெயிலர் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி இருந்தே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாரிசு ஆடியோ லான்ச்லேருந்தே அந்த பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. இதையெல்லாம் பார்த்த விஜய் வந்து ரொம்பவே உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காராம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணி சோசியல் மீடியாக்களில் விஜய் ஃபேன்ஸ் வந்து நிறைய போஸ்ட்டுகளை போட்டுட்ருக்காங்க. அதனால தான் அவசர அவசரமாக விஜய் வந்து விஜய் மக்கள் இயக்க ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காராம். இது ஏன் திடீர்னு விஜய் வந்து இவ்வளோ பதறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அவர் அரசியலுக்கு வர நேரத்தில் இந்த மாதிரி சம்பவங்களால் நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து தலைவரோட ரசிகர்களையோ அல்லது அஜித் அவர்களுடைய ரசிகர்களையோ அல்லது மற்ற நடிகர்களோட ரசிகர்களையோ விமர்சித்து பேசும்போது அந்த ரசிகர்களுக்கு வந்து அந்த நடிகர் மேலே தான் கோபம் வரும். இப்போ விஜய் ரசிகர்கள் பேசுகிறாங்கன்னா அது விஜய் மேலே தான் கோபமாக மாறும். அந்த கோபம் என்னாகும், அரசியலுக்கு விஜய் வந்த பிறகு அவருக்கு உண்டான வாக்குகளை நாங்கள் செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து யாரோ ஒரு சிலர் அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை, ஆனால் ஒட்டுமொத்த தலைவரோட ரசிகர்களும் சரி அல்லது மற்ற நடிகர்களோட ரசிகர்களும் சேர்ந்து முடிவெடுக்கும்போது அது மிகப்பெரிய அளவில் விஜயை பாதிக்கும். இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்த விஜய் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இனிமேல் சோசியல் மீடியாக்களில் யாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் என்னை ஒப்பிடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேன்ஸ்கிட்ட சண்டை போடக்கூடாது, தலைவரை பற்றியும் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு முக்கியமாக சொல்கிறதுக்காக தான் இந்த ஆலோசனை கூட்டமாக. இதுதான் இப்போது ரொம்பவே பரபரப்பான விஷயமாக ஓடிட்டுருக்கு. இதற்கிடையில் லியோ படத்தோட ஆடியோ லான்ச்சில் தலைவர் பேசுனதுக்கு பதில் சொல்லுவார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. தலைவர் ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசிய பிறகு தலைவரே சொல்கிறாரு, இதை நான் சொன்னதுனால இது அந்த நடிகரை சொல்கிறாரு, இந்த நடிகரை சொல்வார் அப்படின்னு எழுதுவாங்க. காக்கா இவர் கழுகி இவருலாம் சொல்லுவாங்க. நான்லாம் யாரை பற்றியும் சொல்லலை, பொதுவாக ஜென்ரலாக நடக்கிற விஷயத்தை வச்சு சொன்னேன் அப்படின்னு தான் தலைவர் சொன்னார். அதாவது தலைவருக்கு வந்த எதிர்ப்புகள் எல்லாத்த பற்றியும் தான் அந்த காக்காவாக குறிப்பிடுறாரு. நம்ம வந்து கழுகு மாதிரி உயர உயர பறந்து அந்த எதிர்ப்புகளுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தலைவரோட அந்த கதையோட அர்த்தம். ஆனால் அது விஜய் தான் சொல்கிறார் அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. தலைவர் வந்து அப்படி மறைமுகமாக விஜய் அவர்களை சாடுற அளவுக்கு விஜய் அவர்கள் பெரிய ஆள்லாம் கிடையாது. தலைவரும் அந்தளவுக்கு இறங்கிலாம் போக மாட்டார். சரி, எது எப்படியோ மொத்தத்தில் விஜய் அவர்களின் அரசியல் பயணத்துக்காக அவர் வந்து எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களையும் பகையாக மாற்றக்கூடாது, அவங்கள நட்பாக மாற்றணும் அப்படின்னு ரசிகர்கள் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு அவர் அறிவுரை சொல்ல போகிறாராம். அதுதான் இந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது அப்படின்னு தந்தி டிவிலையும் செய்திகள் வெளியாகிருக்கு. நிறைய வெப்சைட்டுகள்லையும் அதுபோல் தான் செய்திகள் வெளியாகிட்டுருக்கு. மொத்தத்தில் விஜய்க்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.